ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. ஆக்சுவலி நான் வந்து ப்ரோபகேஷனில் பண்ணின மிஸ்டேக் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன, நான் பண்ணின மிஸ்டேக் நீங்களும் பண்ண வேண்டாம் இல்லையா? அதுக்காக என்னோட சைடில் இருந்த மிஸ்டேக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் இருக்குது, பட் பேபிஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 2.5 மந்த்ஸ் இது வந்து நான் அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன், பட் பேபீஸில் எந்த வித க்ரோத் இல்லை. நான் பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட்ஸ் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் ரொம்ப டிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், அந்த கோகோபிட்குள்ளே ரொம்ப உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா பேபீஸும் இல்லை, ரூட்ஸும் இல்லை, மீலி பக்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் மீலி பக்ஸ் வந்து நார்மலாகவே வரும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ப்ரோபகேஷன் டைமில் வாட்டர் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் நம்ம கொடுப்போம், கம்மியாக தான் கொடுப்போம். அந்த மாதிரி டைமுக்கு கண்டிப்பாக மீலி பக்ஸ் வரும். அது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான், அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நான் ரொம்ப உள்ள டீப்பாக டிக் பண்ணதுனால எனக்கு வந்து ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ இதுதான் நான் பண்ணின மிஸ்டேக்ஸ். இந்த லீஃபோட வெரைட்டி பார்த்திங்கன்னா கிரெப்டோவரியா ஒப்பிலினா, லைக் ரொம்ப ஈஸியான ப்ரோபகேஷன் தான். அதுலேயுமே எனக்கு லீஃப் எதுவுமே வரலைன்னா ரீசன் வந்து நான் வச்சுருக்கிற மெத்தட் ராங். அண்ட் அதே சமயம் ஒரு சில லீஃப்க்கு வந்து அப்சைட் டவுனாக தான் நம்ம வைக்கணும், ஒரு சில லீவ்ஸ் வந்து வேறு பொசிஷனில் வைக்கணும். இந்த லீஃப் எல்லாமே வந்து நான் ஆப்போசிட் பொசிஷனில் வச்சுருக்கேன், அது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து அந்த கோகோபிட்குள்ளே அந்த எண்டு வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே டீப்பாக நான் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ரீசன். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எடுத்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆர் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களும் பண்ணாதீங்க. ப்ரோபகேஷன் பண்ணணுன்னா அந்த லீஃபை வந்து அப்படியே மேலோட்டமாக தான் படுக்க வைக்கணும். குழி தோண்டியோ இல்லை ரொம்ப உள்ளே டிக் பண்ண தேவையே இல்லை. டிக் பண்ணால் நமக்கு ப்ரோபகேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் பண்ணின மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நான் பார்க்கும்போது அதை கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்ணும் போது ஷேர் அதை அப்படியே அந்த வீடியோவை கவர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் ஆர் ஒரு பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ எஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் சந்தேகம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சக்குலண்ட் லீஃபை எடுத்து என்ன வெரைட்டியாக இருந்தாலும் சரி எடுத்து ப்ரோபகேட் பண்ணி பாருங்கள். அதோட அனுபவமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பி ப்ரோபகேட்டிங் அண்ட் டேக் கேர். பாய். ஹாப்பி கார்டனிங்.